வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் ஒவ்வொரு வாரத்தோடைய இதில் பார்ப்போம். ஆல்ரெடி நிஃப்டி இதை பார்த்துட்டோம், இப்போ பேங்க் நிஃப்டியோடைய ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பேங்க் நிஃப்டியோட வீக்லி சார்ட்டில் நான் இருக்கேன். ஸோ நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷில் வந்து இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கேல்சிக்ஸ், ஏன்னா நிஃப்டியில் வந்து வீக்கோட கேல்சிக்ஸ் வந்து ரெட் கலராக வந்து இருந்துச்சு, இங்கே வந்து க்ரீன் கலராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஹையோ கேல்சிக்ஸ் வந்து நிஃப்டியில் ஃபார்ம் ஆனிச்சு, இங்கே வந்து க்ரீன் கலரில் வீக்கோட கேல்சிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும், அதோடைய ஹையு லோ மார்க் பண்ணிப்போம். அந்த ரேஞ்சை உடைக்கும் பொழுது எந்த தசை கண்டினியூ ஆகுதோ அந்த பக்கம் வந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து ரூலு. ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் கிடச்சுன்னா மேலே, லோ பிரேக் பண்ணி புல் பேக் கிடச்சுன்னா கீழே, அதனால் நம்ம செக் பண்ணிப்போம். இது அப்படியே டே சார்ட்டோட கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நிஃப்டி போலவே வந்து பாருங்கள், நல்லா மேலே ஏறிட்டு மூணு நாள் செல்லிங்க்கு அப்புறமா பின்பார் கேல்சிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு பின்பார் கேல்சிக்ஸ் போட்டிருக்கிறதுனால இதோடைய பின்பார் கேல்சிக்ஸோட ஹை 42,020 மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு புல் பேக் எடுத்துச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போக வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஓவராகி பின்பார் போட்டிருக்கிற மாதிரி வந்து தெரியறதுனால இந்த லோவை பிரேக் பண்ணாத வரை நம்ம புல்லிஷ்க்குன வாய்ப்பாக தான் நம்ம பார்க்கணும். இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் அது தொடர்ந்து கீழே போக வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை லோ பிரேக் பண்ணிச்சுன்னா புல் பேக் செல்லிங் போடுச்சுன்னா செல்லிக்குன வாய்ப்பாக இருக்க வந்து சான்சஸ் வந்து இருக்குது. பட் ஓவரால் ரீட்டேஸ்மெண்ட் முடிஞ்சு புல்லிஷ் பின்பார் போட்டிருக்கிறதுனால ஹையை மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா புல்லிஷ்க்குன சான்ஸாக வந்து இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படியே ஒன் ஹவரில் செக் பண்ணி பார்ப்போம். ஒன் ஹவரில் வந்து பாருங்கள், அப்படியே வந்து புல்லிஷ் பின்பார் போட்டு நல்லா வந்து மேலே போயிருக்கு. ஸோ இங்கேயும் வந்து நீளமான அந்த ரெட் கலர் கேல்சிக்ஸோடைய அந்த ஹையை பக்கமாக வந்து தாண்டி மேலே போகாமல் உள்ளே வந்து அடங்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த நீளமான கேல்சிக்ஸோடைய இந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணி 43,956 அந்த லெவலை மட்டும் பிரேக் பண்ணி புல் பேக் சப்போர்ட்டு எடுத்துச்சு அப்படின்னா நல்லா வந்து மேலே போகும். இல்லை அப்படின்னா இந்த க்ரீன் கலர் கேன்ஸ் ஃபெயில் ஆகணும்னா அந்த லோ பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல் கீழே வந்து வர வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், மூணு புல்லிஷ் பின்பார் கேல்சிக்ஸை தாண்டி அது மேலே போயிருக்கிறதுனால இந்த லெவலையும் தாண்டிச்சுன்னா நல்லா மேலே மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஃபெயில் ஆகணும் அப்படின்னா கீழே வரணும், கீழே வந்து இந்த லெவலில் தாண்டினா தான் தொடர்ந்து கீழே வர வாய்ப்பு இருக்குது. இது அப்படியே சிபிஆரில் செக் பண்ணி பார்ப்போம். சிபிஆரில் வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஆர் ஒன்னை தாண்டி புல் பேக் பையிங் கொடுச்சுன்னா பையிங்கு, எஸ் ஒன்னை தாண்டி புல் பேக் செல்லிங் கொடுச்சுன்னா செல்லிங். இங்கே வந்து பாருங்கள், மூணு பின்பார் கேல்சிக்ஸ் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த எஸ் ஒன் கூட இந்த லோவை வந்து பிரேக் பண்ணணும், ப்ரீவியஸ் டேவுடைய லோவையும் பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து கீழே. ஸோ அதனால் எஸ் ஒன்னை காட்டிலும் இந்த லோவை பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் செல்லிங், அது வரைக்கும் அது பையிங்க்குன்ன வாய்ப்பாக வந்து பார்ப்போம். ஸோ மேலே ஆர் ஒன்னை தாண்டிச்சுன்னா அங்கேருந்து நம்ம பையிங் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய லோவு அப்புறம் புல் பேக் பையிங் கொடுச்சுன்னா அது நல்லா வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த புல்லிஷ் கேல்சிக்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி கீழே வராத வரை அது புல்லிஷ்க்குன வாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் ஆர் ஒன்னை தாண்டினா பையிங், இந்த ப்ரீவியஸ் டேவுடைய லோவை தாண்டிச்சுன்னா செல்லிங்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனாலிசிஸோடு உங்கள் அனாலிசிஸையும் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.